Hello everybody, welcome to today's video. Thumbnail பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு நாம என்ன மாதிரி டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு. எஸ் டாபிக் வந்துட்டு நோ மீன்ஸ் எஸ். இந்த ஸ்லாங் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், ஒரு காலத்தில் நேர்கொண்ட பார்வை ஃபிலிம் வந்ததுலேருந்து நம்மளாம் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லி மீம் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களை கலாய்ச்சி தள்ளுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அந்த டாப்பிக்கும் நம்மளுடைய டாப்பிக்கும் இங்கே என்னடா கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து ஃபிலிம் தீம் வந்து நிறைய மித்தாலஜிக்கல் திங்கிங் மிக்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பராக பிரேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம நிறைய மிட்ஸ் எல்லாம் த்ரூ அவுட் லைஃப் நம்ம கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். ஒரு 3 செஷன்ஸ் வந்துட்டு சில்ட்ரனுக்கு நான் ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி சில்ட்ரன் பார்த்தோம்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, ஏஜ் குரூப் வந்து ஒரு 15 to 16 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றின டாபிக் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்னடா அப்படின்ட்டு நல்லா தான் போச்சு. பட் போக போக விமனுடைய கன்சர்ன்ட், ஒருத்தவங்களுடைய ரிஜெக்ஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அது எந்த ஏஜ் குரூப் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஏறத்தாலும் அந்த 15 to 16 இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் வந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் கடைசியில் எங்கே ஸ்பார்க்காகி நிற்கிறாங்கன்னா இந்த பேட்ரியாக்கல் திங்கிங், பேட்ரியாக்கல் ஆட்டிடியூட்ஸில் தான் வந்து நிற்கிறாங்க. எப்படிடா அப்படி இவங்களுக்கு ஒரு அந்த ஒரு திங்கிங் வந்துச்சு அப்படின்ட்டு அதை லீட் பண்ணிட்டே போனால், தட் இஸ் அப்பேரண்ட்லி ஃப்ரம் சினிமாட்டிக் இண்டஸ்ட்ரி. நம்ம அந்த சில்ட்ரனை மட்டும் பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா நம்மள நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறது தான் ரியல் லைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். சினிமாவில் எப்படா காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மென்னுக்கு ஒரு விமன் மேலே விமனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைப்பார். விமனை பிடிச்ச உடனே என்ன ஆகும்னா, பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், பட்டர்ஃப்ளை பறக்கும், லைட்டெல்லாம் வரும், கியூபிட் ஆரோ எடுத்துகிட்டு வருவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவர் போய் அப்ரோச் பண்ணுறாரு அந்த விமன்ட்டை, அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் லீட் ஆகும், ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை. இதே அவங்க ஒத்துக்கல அப்படின்னா அங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது. அவர் வந்து சுற்றி பின்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார், ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி எதாவது சேட்டை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2-3 சீன் கழிச்சு அந்த ஃபிலிமை நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், ஒன்று அவங்க ஒய்ஃப் ஆகிடுவாங்க, இல்லைன்னா லவ்வராக மாறிடுவாங்க, வேறு வழி இல்லாமல். ஸோ தொடர்ந்து ஒருத்தங்க நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து ஒரு ஒரு வந்து பிடிச்சி போய் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இந்த தொல்லைக்கு அந்த தொல்லையை பரவாயில்லடா அப்படின்ட்டு மாறி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லைஃப் லீட் ஆகிற மாதிரி சினிமாவில் இதனால் வர மோஸ்ட்லி இப்படி தான் போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. திஸ் இஸ் காயத்ரி தேவிசேகர், அ வாலண்டியர் ஃப்ரம் அவேர் இண்டியா. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எப்படி விமனை போர்ட்ரே பண்ணுறாங்க, நம்ம எப்படி சினிமாவிலேருந்து நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி ரியல் லைஃப்பில் போட்டுட்ருக்கோம், ஃபன்னியான எக்ஸாம்பிள்ஸ், மித்ஸ், இதெல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் மேன் அப் சீரீஸ் ஃப்ரம் அவேர். கன்சென்ட்டை எப்படா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விமனை வந்து ஒரு டிசைரபிள் திங்காகவோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டாகவோ தான் காமிக்கிறாங்க. ஸோ இதனால் பெர்ஸ்பெக்ஷன் எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, செக்ஷுவல் வயலன்ஸோ ஸ்டாக் பண்ணுறதோ ஹராஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ சினிமாவில் எப்படி காமிக்கிறாங்க, ஒரு பர்சனல் லைஃப் ஆஃப் கப்பலோ இல்லை ஒரு மேன் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னால, அங்கே மோஸ்ட்டாக காமிக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா அவங்களோட டாமினன்ஸ் தான். ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஆகுது மேனுக்கு, அப்போ மேன்னா இப்படி தான் இருக்கணும், டாமினேட் பண்ணணும், டாமினேட் பண்ணாதான் மேனு. இப்போ விமனுக்கு என்னது, மேன் எப்பவுமே வந்து டாமினேட் தான் பண்ணுவாங்க, விமன் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லைன்னா சஃபர் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ அப்போ என்ன அங்கே நமக்கு என்ன அங்கே புரிதல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த கன்சென்ட் வந்து எடுத்துப்பாங்க, இல்லைன்னா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி எஸ் சொல்ல வைப்பாங்க, இல்லை அக்செப்ட் பண்ணிக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற அந்த திங்கிங் நம்மளை அறியாமையே நம்ம அதை வந்து உணர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாங்கோ டயலாக்ஸோ இல்லை ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ரோல்ஸோ, இது எல்லாத்துலேயுமே வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ விமனை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஒரு ரேப் பண்ணுறாங்க, ஒரு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த விமனுக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப் சஸ்டெயினே ஆகாது. தன்னை அப்யூஸ் பண்ண பர்சன்கிட்ட தான் வந்து நம்ம போய் சேரணும், சரண்டர் ஆகணும், அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைனா நமக்கு இனிமே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடுறாங்க. தம்பி என்ன பதெல்லாம், ஒருத்தனுக்கு ஆட தெரிலனா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரிலனா பாடி காமிச்சிடலாம், ஒரு வேலையை செய்ய தெரிலனா செஞ்சு காமிச்சிடலாம், ஆனா ஆங்கிலம் இல்லைன்னு சொன்னா
பார்க்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு என்ன தோணுது, மென்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, இப்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணோம்னா அப்போ நமக்கு அவங்க கிடச்சிருவாங்க, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திங்கிங்கும், உமனுக்கு வந்து அப்போ நம்ம மென்னுனாலே நமக்கு இப்படி தான் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க, நமக்கு இதுக்கு மேலே லைஃப் இருக்காது, நம்ம அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீமேலும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணாலோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டாலோ ஆப்போசிட் ஜெண்டருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. இதனால் ப்ரூட்டல் திங்ஸ் நிறைய ஹேப்பன் ஆகுது. இப்போ சினிமாவில் எப்படி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது அடிடாவலை வெற்றாவலை அப்படின்ட்டு நம்ம நிறைய இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். இப்படி கேட்கும்போது நம்ம நமக்கு மைண்ட் அப்படி தானே தோணும், நம்மளும் அப்படி தானே பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நடந்துருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஹைப்பர் மாஸ்குலானிட்டி, டாக்ஸிக் மாஸ்குலானிட்டி அப்படிங்கிறது திணிக்கப்படுது. ஃபிலிமில் இப்போ ஒரு ஹீரோவை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவாக, வைலண்ட்டாக, காலர் கூட்டிகிட்டு, கெட்டாக, இந்த பேட் காய்ஸ்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இப்படி தான் காமிக்கிறாங்க. அப்போது எல்லாரோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஹீரோவாக இருக்கணும் தான் ஆசைப்படுவோம். அப்போ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நார்மல் லைஃப் வாழ்ந்தாங்கன்னா அந்த மேனுக்கு உண்டான ஐடென்டிட்டியும் உண்டே இல்லை அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறோமா. இந்த மாதிரி டேஞ்சரான விஷயங்கள் எல்லாமே சினிமாட்டிக் லைஃப்லேருந்து ஃபாலோ ஆகிறது தான். எப்பயுமே சினிமாட்டிக் லைஃப்பும் நம்மளுடைய ரியாலிஸ்டிக் லைஃப்பும் ஈக்குவல் பண்ணவே முடியாது. எப்படி நான் ஒருத்தங்க வந்து நம்மளுடைய ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறோன்னே நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோமோ, அதே மாதிரி அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க பிரேக் ஆனாலும் சரி, வேலிட் ரீசனோடு இருக்கும்போது நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணலைன்னா அது ரொம்ப சைல்டிஷாக இல்லை ஒரு ப்ரூட்டல் திங்காக நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எஜுகேட் பண்ணணும். சினிமாவில் இருக்கிற மாதிரியே நம்மளுடைய லைஃப் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இல்லையா. ஸோ ரேஷனாலிட்டி திங்கிங் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு சேஞ்ச். தேங்க்யூ. நான் என்ற எண்ணம் தலைய விட்டால் எனக்கு தன்மானம் உண்டு, எனக்கு ஒரு ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் தான் வேணும். யூடியூப்ல நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஒன்னு ஸ்டார்டிங்ல இல்லை எண்டிங்ல வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி மந்த்ராஸ்லாம் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல போய்கிட்டே இருக்கும். அதே தான் நானும் இப்போ பண்ணக்கூடாது. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், அவேர் இண்டியாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய என்ன மாதிரி வீடியோ இருந்தாலும் சரி, அது பார்க்குறது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும், நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் மெசேஜ் அவங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பாயிண்ட் லைக் யூஸ் ஆகுது அப்படிங்கும் போது, தட் வில் பி வெரி மச் ஹாப்பி ஃபார் மீ அண்ட் மை டீம். அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஒன், டூ ஷேர் வித் யுவர் பீப்புள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி பாயிண்ட் ரிகார்டிங் திஸ் வீடியோ ஆர் வான் சஜஸ்ட் எனி டாபிக் டு ஸ்பீக், ப்ளீஸ் டூ போஸ்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். If you want to volunteer and post videos like me, can contact details in description box. And to view more informative videos like this, do subscribe for Aware India. Thank you so much for spending your valuable time by watching this video.